வணக்கம் நண்பர்களே, 31/10/2018 அன்று ரயில்வே குரூப் டி தேர்வில் கேட்கப்பட்ட கணக்கு கேள்விகளுக்கு விளக்கத்துடன் பதில். முதல் கேள்வி, 7 வகுபடக்கூடிய முதல் 5 எண்களின் சராசரி காண்க. அப்போ விளக்கம், நார்மல் மெத்தடில் எப்படி செய்வோம் அப்படின்னா, இப்போ 7 வகுபடக்கூடிய முதல் 5 எண்கள் முதல் என்னன்னு தெரியணும். முதல் இப்போ 7, 14, 21, 28, 35. இப்போ 7 இப்படி இருக்கலையா, மொதல் 5 நம்பர் அப்படி வச்சுக்கலாம் ஈஸியாக. அப்போ சராசரி அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டணும் பை 5. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்திருக்கும், 105 பை மொத்தம் 5 நம்பர்லேயும் 5 வகுத்தமாக 21 கிடைக்கும். இது நார்மலாக செய்யக்கூடிய மெத்தடு, நம்மளுக்கு டைம் ஆகும் இல்லையா. அப்போ குயிக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், 7, 14, 21, 28, 35னா இதில் சென்ட்ரல் நம்பர் என்ன இருக்குங்க, நடு நம்பர், நடு எண் வந்து 21 தானே. அப்போது அதனுடைய சராசரி அளவு 21, அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு இது என்ன ஒருனா, இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள், ஒவ்வொன்றும் என்ன கொடுத்து வருங்க, 7 இல்லைன்னு கொடுதா. அப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, டிஃப்ரென்ஸு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நடு நம்பர் தான் சராசரி, போதும். அவ்வளோ ஷார்ட்கட் பார்த்தாலும் முடிச்சோன்னு சொல்லி முடிஞ்சு வச்சு, ரைட்டா. அடுத்த கேள்வி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேடி தேடி முடிச்சு படிக்கணும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நேற்று கூட ஒரு நண்பர் டவுட் வந்து கமெண்ட்ஸ் பதிலாக சம்ஸ் போட்டார். அதை நேற்று வந்து தனியாக ஒரு வீடியோவோ பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். அடுத்து டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி கொஷின் தமிழ் ஜிகே எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, 12 ஆண்கள் 111 மெழுகுவர்த்தியை செய்ய எக்ஸ் நாட்களும், 12 ஆண்கள் 111 மெழுகுவர்த்தியை எக்ஸ் நாட்களும் எடுத்துக்கொள்கிறார்கள், 148 மெழுகுவர்த்தியை செய்ய எக்ஸ் நாட்களில் எத்தனை ஆண்கள் எத்தனை ஆண்கள் வேலை செய்வார்கள், சரிங்களா, எத்தனை ஆண்கள் வேலை செய்வார்கள் கேட்குறாங்க. இப்போ ஆண்கள் மெழுகுவர்த்தி நாட்கள் முற்படுங்க. இப்போ 12 ஆண்கள் 111 மெழுகுவர்த்தி எக்ஸ் நாட்கள். அப்போ என்ன கேட்குறாங்க, அப்புறம் எத்தனை ஆண்கள் கொஸ்டின் மார்க்கு, 148 மெழுகுவர்த்தி எக்ஸ் நாட்கள். ரெண்டுமே நாட்கள்னால அதை நீங்கள் கண்டுக்கிற வேண்டாம், ஈக்குவல் தானே இருக்குது, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், அது நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம். அப்போ இங்கே பாருங்கள், 12 ஆண்கள் 111 மெழுகுவர்த்தியை செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாளில். அப்போது 148 மெழுகுவர்த்தியை செய்யணும்னு சொன்னால், அப்போ எத்தனை ஆண்கள் கேட்குறாங்க இல்லையா, அப்போ மெழுகுவர்த்தி கூடுது இல்லையா. இப்போ மெழுகுவர்த்தி கூடும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆண்கள் கூடினா தான் நீங்கள் மெழுகுவர்த்தி செய்ய முடியும். அப்போது மெழுகுவர்த்தி கூடும்போது ஆட்கள் கூடணும்னா, இது ரெண்டும் என்ன சேமாக இல்லையா, அம்புக்கும் ரெண்டு சேமாக இருந்தால் தலைகீழி ரெசிப்ரோக்கல்னு அர்த்தம். அப்போ இதை வந்து தலைகீழாக போட்டால் என்ன வரும், 148 பை 11 13 37 × 12. இதை மொதல் 3 அடிங்க, 4 × 12, இதை 3 அடிச்சிங்கனாக்கு 3 × 9 மீது 2 21 7 × 21, இதை வந்து 37 வந்து இங்கே 4 அடிச்சிங்களாக்கும், 4 × 37 = 148. இப்போ 4 × 4 = 16. அப்போ எத்தனை ஆண்கள் தேவைப்படுறாங்கனாக்கும், 16 ஆண்கள் தேவைப்படுறாங்க, புரிஞ்சதா இல்லையா, ரைட். அடுத்த க்வெஸ்சனு, ஒரு பொருளின் மதிப்பு ₹240 விட 30% அதிகம் என்றால் அந்த பொருளின் மதிப்பு என்ன. ஆக்சுவலாக கொஷின் ஈஸி தான், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது ஏன் கேட்குறாங்கன்னு முதல் தெரியணும், அது ஈஸியாக சால்வ் பண்ண தெரியணும். அது முக்கியம், டைமிங் நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அது முக்கியம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளின் மதிப்பு வந்து 240 விட 30% அதிகன்றான்.
அப்போ அதிகம் சொல்கிறாங்க. அப்போ 240% அதிகம் சொன்னாங்க, அதுக்கு 30% பார்க்கணும். இப்போ அதிக மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 30% ஆஃப் 240, 240 30% எப்படி நோடிக்கணும் சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க 30/100 எல்லாம் போடுவாங்களா, அப்படிலாம் போடக்கூடாது. அப்போ 10%னா 10% 24, அப்போது 30% 32, 60, 3 12, 72 அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலே வேகமாக போக முடியும். இதுவுமே நான் ஸ்டெப்பு போடுறதுமே உங்களுக்கு புரியலாக தான் போடுறோம், இது எழுதி இது எதுன்னு அவசியம் கிடையாது. அப்போ அந்த பொருளின் மதிப்பு என்னது, 240 விட அதிகம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 240 ப்ளஸ் அதிகமானது 72, ரெண்டையும் கூட்டின அளவு 312. ஓகே, அடுத்த க்வெஸ்சனு, முதல் ரூபாய் 2500க்கு 2 வருடங்களில் குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியின் வித்தியாசம் 400 என்றால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, முதல் கொடுத்தாச்சு, 2 வருஷம் கொடுத்தாச்சு, ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் 400 கொடுத்தாச்சு, அவங்க என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இது ஈஸியஸ்ட் இப்போ என்னென்னா, 2400 ரூபாய்க்கு டிஃப்ரென்ஸ் 2500 ரூபாய்க்கு டிஃப்ரென்ஸ் 400 ரூபா. இப்போ இந்த 2 0 2 0 அடிச்சுடுங்க, அடிச்சிங்களுக்கு 4/25. இப்போ 4/25 எப்படி வச்சுக்கலாம், 2/5 த ஹோல் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்கொயர் வந்தாதே நம்மளுக்கு செய்ய முடியும், ஸ்கொயர் வச்சுக்கணும். அப்போ உள்ளே இருக்கிறதே பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, உள்ளே இருக்கிறதே பர்சன்டேஜ். அப்போ வட்டி வீதம் என்னது, 2/5 × 100 அடிச்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை, 40%. அப்போ இதுக்கான விடை வந்து 40%. அடுத்து இது ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க, ரூட் மதிப்பு காண்க. இப்போ ரூட் ஆஃப் 4096, இது எப்படி இது கண்டுபிடிக்கணும் ஈஸியாக அப்படின்னா, ஒன்று இந்த 6 இருக்குல்ல யூனிட் பிளேஸ் இருக்குல்ல, அந்த யூனிட் பிளேஸ்க்கு என்னென்ன வரும், 4 பேருக்குன்னா 6 வரும், 6 பேருக்குன்னா 6 வரும். அப்போ என்ன வரலாம், யூனிட் பிளேஸ் வந்து ஒற்றை இலக்கம் வந்து 6 வரலாம் அல்லது 4 வரலாம் அல்லது 6 வரலாம், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரலாம். அப்போ 4 6 போடாச்சு, அப்போ இந்த 2 டிஜிட் விட்டுருங்க. 40 இருக்கு இல்லையா, 40க்குள்ளே எதனுடைய ஸ்கொயர் வரும் அப்படின்னா 6 6 36, 6 ஸ்கொயர் வரும். அப்போது 6 4 64 வரலாம், 6 6 66 வரலாம். அப்போ இந்த ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த 6 நம்பர் இருக்கு இல்லையா, 6க்கு அடுத்த நம்பர் என்னது 7, 6 7 42. இதை விட இதை ஸ்மாலஸ்ட்டாக இருந்துச்சா, சிறுசாக இருந்தால் இந்த ரெண்டு நம்பரில் சின்ன நம்பர்னு அர்த்தம். வந்த வேல்யூவை விட இந்த இருக்க வேல்யூ வந்து சிறுசாக இருந்தால் இருக்க இந்த ரெண்டு நம்பரில் சின்ன நம்பர் எவ்வளோ, 64. அப்போ ஆன்சர் என்னது, 64. இப்படியும் போடலாம், இதை விட நம்ம ஷார்ட்டாக போடணும்னா குயிக்காக போடணும்னா, இப்போ 60 ஸ்கொயர் அளவு 3600, 70 ஸ்கொயர் அளவு 4900. இது எது பக்கத்தில் இருக்குது பாருங்களேன், 60 பக்கத்தில் இருக்கு இல்லையா, அப்போ எது பக்கத்தில் இருக்குது, 64. ஸோ ஆன்சர் வந்து 64 அப்படின்னு நீங்கள் போடலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், ஏபிசி என்ற 3 நபர்களில் ஏயின் வருமானம் சிஐ விட 20% குறைவு, பியின் வருமானம் சிஐ விட 40% குறைவு என்றால் ஏ என்பவர் பிஐ விட 8% அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏ இஸ்டு சி, இப்போ சிஐ விட எல்லாம் சொல்கிறாங்க, ஏ வந்து 20% கம்மி தானே சொல்கிறாங்க. அப்போ சிஐ 100 வச்சுக்கோங்க, அப்போ 100 × 20 கம்மியான அளவு 80. இப்போ பி வந்து சிஏ விட 40% கம்மின்னு சொல்லியிருக்காங்க, 40% குறைவு அப்படின்னா இதை 100 வச்சிங்கன்னா 40 குறைவுனா எவ்வளவு, 60. அப்போ ஏ வந்து 80, பி வந்து 60. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பிஐ விட ஏ என்பவர் பிஐ விட 8% அதிகம் கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து எவ்வளவு, 80, பி வந்து 60, எவ்வளோ கூட, 20 கூட. அப்போ 60க்கு 20 கூடனா 100க்கு என்ன, அடுத்து கொடுத்தா என்ன, 1 இங்கே வந்து 3 1/3 இந்த 100, அடுத்து கொடுத்தா 33 1/3. அப்போ இதனுடைய விடை என்னென்னாக்கு 33 1/3%. அடுத்த கேள்வி, ஒரு குடுவையில் 5 5/8 லிட்டர் பால் உள்ளது, அதிலிருந்து 3 2/5 லிட்டர் பாலை எடுத்தால் மீதி எவ்வளோ இருக்கும் கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஈஸி தான், ஆனால் அந்த பின்னத்தை வந்து நீங்கள் வேகமாக எப்படி போடுறீங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ நான் 10 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் எடுத்தாலும் 8 லிட்டர் சொல்ல மாட்டோமா, அப்படி போட ஈஸியாக போடலாம். அப்போ இந்த கலப்பு பின்னம் இருக்கு இல்லையா, கலப்பு பின்னத்தில் வந்து எப்படி பண்ணுவீங்க, எவ்வளோ வேகமாக பண்ணுறீங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ மொத்த பால் அளவு 5 5/8, அதில் எடுத்தது அளவு 3 2/5, இதுலேருந்து கழிக்கணும் மீதி பால் வேணும்னா. அப்போ இது கலப்பு பின்னத்தை மாட்டமாக்க 8 40 45/8 3 15 17/5, இப்படி ஒரு பெரிய நம்பர் வரும் இல்லையா பாருங்களேன். இப்போ 40 8 போடுவீங்க,
அப்புறம் இங்கே 15 17/5 போடுவீங்க இல்லையா. அப்போது இப்படி ரெண்டையும் கழிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர் பெருசாகும்போது டைம் ரொம்ப லென்த்தி ஆகும். அதுக்கு என்ன செய்ய முடியும்னா, இந்த முழு நம்பருக்குள்ளே 5 5 3 5 -3 5/8 -2/5 5 -3 7/2 இதுக்கு பின்ன 2 40 இதை வச்சு இங்கே பாருங்க 25 இதை வச்சு இங்கே பாருங்க 16 25 -16 9/40 அப்போ 2 9/40 இப்படி வேகமாக போடணும். இந்த மாதிரி போட்டிங்களாக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் என்ன செய்கிறாங்க, நீங்கள் டைம் இழுப்பீங்க அப்படி கான்செப்டில் தான் அவங்க பண்ணுறாங்க. அடுத்த கேள்வி, ஒரு வகுப்பில் 75% மாணவர்கள் டீயை, அதாவது டீ சாப்பிடும் இல்லையா, டீயை விரும்புகிறார்கள், 42% மாணவர்கள் காப்பியை விரும்புகிறார்கள், இரண்டையும் 34 மாணவர்கள் விரும்பினால் காப்பியை மட்டும் விரும்பு எத்தனை பேர். முதல் என்ன சொல்லாங்க, இது சதவீதம் கொடுத்துட்டாங்க, டீயும் காஃபிக்குள்ள சதவீதம் கொடுத்துட்டு ரெண்டுக்கும் சேர்த்து விரும்ப 24 மாணவர்கள் கொடுத்துட்டாங்க. இது சதவீதம் கொடுக்கல, அதை நல்லா பார்த்துக்கணும். அது நம்ம டக்குன்னு செய்வோம், சதவீதம் கொடுத்தனால டக்கு கழிச்சு போட்டோம்னா அப்படியும் போய் செய்யக்கூடாது நம்ம. அப்போ பாருங்கள், 75% ப்ளஸ் 42% ரெண்டையும் கூட்டினா 117% இருக்குது. இது எவ்வளோ அதிகமாக இருக்குது, 17 அப்படின்னா ரெண்டையும் விரும்புவர்கள் 17% அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ நம்ம நார்மலாக போட முடியாது. அப்போ டீ காஃபி ஒன்று காஃபினால் டக்குன்னு கழிச்சுக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு புரியுறதுக்கா எல்லாமே லென்த்தியாக போட்டிருக்கேன். 75% டீ காஃபி வந்து 42% ரெண்டும் சேர்த்து 17% இந்த 17 வச்சு இங்கே கழிச்சாச்சு 58 வரும். இந்த 17 வச்சு இங்கே கழிச்சிங்களாக்கா 25% வரும். அப்போ காஃபி மட்டும் சாப்பிடுவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 25% பேர். இப்போ காப்பியை மட்டும் விரும்புகிறவர்களின் 25% நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எத்தனை மாணவர்கள் தானே கேட்குறாங்க. அப்போது காஃபியை மட்டும் விரும்புபவர்கள் 34 பேர் என்னது, ரெண்டுமே சேர்ந்துன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே எத்தனை பர்சன்டேஜ், 17%. அப்போ 17% தான் 34. இங்கே என்ன கேட்குறாங்க, 25% கேட்குறாங்க. அப்போ 25% என்ன, 1 17 17, 2 17 34, 2 × 25 50 பேர். அப்போது இரண்டையும் விரும்புபவர்கள் எத்தனை பேர்னா 50 பேர் அப்படின்னு அர்த்தம். ரீடா. அடுத்து, ஒரு கட்டிடத்தின் உயரம் 12 மீட்டர் இருக்கும்போது அதன் நிழல் 8 மீட்டர் மற்றும் மற்றொரு கட்டிடத்தின் உயரம் 40 மீட்டர் என்றால் இந்த கட்டிடத்தின் நிழல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உயரம் நிழல், அப்போ 12 மீட்டர் உயரமாக இருந்தால் நிழல் எவ்வளோ விழுகுதான், 8 மீட்டர் விழுகுதான். அப்போ 40 மீட்டர் இருந்தால் எத்தனை மீட்டர் விழுகுங்கிறாங்க. அப்போ உயரம் கூடும்போது கண்டிப்பாக நிழலும் கூடத்தான் செய்யும். ரெண்டு சேமாக இருந்தால் ரெசிப்ரோக்கல் தலைகீழி. இப்போ தலைகீழாக போட்டால் என்ன வரும், 12/40 தலைகீழாக போட்டால் 40/12 × 8 நாலு அடைங்க, 7 × 8 = 12. அப்போ ரெண்டே பேருக்குன்னா 80. அப்போ 3 வகுத்தா 2 × 3 = 6. மீதி எவ்வளோ இருக்குங்க, 2 இருக்கு இல்லையா, மீதி 2 இருக்குது. அப்போ 20 6 × 18 6, இப்போ மீதி 2 2/3. அப்போ மீதி எத்தனை நிழல் எத்தனை மீட்டர் விழுகும் சொன்னால், 26 2/3 மீட்டர் நிழல் விழுக்கும். அடுத்து ஒரு கொஷினு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துட்டு ஓப்போ மொபைல் இருக்கு இல்லையா, இதனுடைய வருமானங்கள் ஓப்போ 25%, சாம்சங் 60%, விவா வந்து 18%, நோக்கியா வந்து 2%, இப்படி கொடுத்தாச்சு, பை சார்ட் கொடுத்தாச்சு. எல்லா மொபைலில் மொத்த வருமானம், எல்லா மொபைலின் மொத்த வருமானம் 500 கோடி என்றால் விவோவின் வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. விவோ எத்தனை சதவீதம், 18%. அப்போ விவோ ஈக்குவல் டு 18% ஆஃப் 500. அப்போ 10% அளவு 50, 1% 5, என்னஞ்சா 40, அப்போ எவ்வளோ 90. அப்போ மொத்த வருமானம் 90 கோடி. இதை நார்மல் இந்த 18/100 அடிப்பீங்களே அப்படின்னு செய்யலாம், பட் அதை விட கொஞ்சம் ஈஸியாக பண்ண பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி, ஏ என்பவர் பி என்பவருடைய 25% அதிகம் சம்பளம் வாங்கினால் பி என்பவர் ஏ என்பவருடைய 15% குறைவாக வாங்குவார். இப்போ பாருங்களேன், முதல் வந்து அதிகம் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது நார்மல் ஃபார்மேட்டில் போடுங்க. சில நாங்கள் என்ன செய்வோம்னாக்கோ, ஒரு டேபிள்மாக வச்சுப்போம், இதை பார்த்தோன்னே இதே ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். பட் உங்களுக்கு அது சொல்ல முடியாது இல்லையா, அதனால் இப்போ உங்களுக்கு புரியுறதுக்காக நான் நார்மல் கான்செப்டிலே போடுறேன். இப்போ முதல் அதிகம் சொன்னால கீழே அதிகப்படுத்துங்க, 100 + 25 அப்படியே போடுங்க × 100 அவ்வளோதான். அப்போ 25/125 5 25
ஓர் 25. இந்த அஞ்சா வச்சு இங்கே அடிச்சிங்களாங்க 2 10, அப்போ அதில் 20%. இதே கணக்கு வேறு மாதிரி கேட்கலாம். எப்படின்னாக்கா முதலில் வந்து குறைவாக அப்படின்னு கேட்டு அடுத்து வந்து அதிகமும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு குறைவாக தானே இருக்குது, குறைவாக இருந்தால் கீழே கழிச்சிருங்க. 100 - 25 கொடுத்தது 25 அப்படியே போடுங்க. அப்போ 25/75 ஒரு 25 3 25. இப்போ 1/3 வருது இல்லையா, இப்போ 1/3 × 100 = 33 1/3. அதனால் முதல் குறைவாக கொடுத்தா கீழே கழிச்சிருங்க, முதல் அதிகம் கொடுத்தா கூட்டிடுங்க, ரெண்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு புகை வண்டி 36 km/h வேகத்தில் ஒரு நடைமேடையை கடக்க 10 வினாடி எடுத்துக்கொள்கிறது. அதே புகை வண்டி 16 km அதிகம், இங்கே நம்ம முக்கியமானது தான், ஏன்னா நம்ம 18 km/h அதிகம், அதிக வேகத்தில்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இந்த வேகத்தோட ப்ளஸ் 18 அர்த்தம். இந்த கொஸ்டினுக்கு இதே முக்கியமான, நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு இதே இதையும் அப்படி படித்து போட்டுருவோம், அப்படி போட்டக்கூடாது. 18 km/h அதிக வேகத்தில் ஒரு மரத்தை கடக்க 5 வினாடி எடுத்துக்கொள்ளும் என்றால் நடைமுறையின் நீளம் கேட்டிருக்காங்க. மொத்த நீளம் அப்படின்னா என்னென்ன தெரியும் உங்களுக்கு, வேகம் இன்று நேரம் தெரியும். இப்போ புகை வண்டி ப்ளஸ் நடைமுறை ரெண்டையும் கூட்டியோட நீளம், மொத்த நீளம் என்ன அப்படின்னா வேகம் வந்து 36 km/h, எத்தனை நொடி, 10 வினாடி, 10 நொடி அல்லது வினாடி எதாவது கொடுக்குங்க. இப்போ 36 km/h எப்படி போடலாம், 5/18 போடலாம், இன்ட்டு 10, அப்போ மீட்டர் பை செகண்டாக மாறும், வினாடி வினாடி கேன்சல் ஆயிரும், அப்புறம் மீதியும் மீட்டர் மட்டும் கிடைக்கும். அப்போ 1 18 18 மேலே 3 18 36, அப்போ 2 × 5 = 10, 10 × 10 = 100 m. அப்போ புகை வண்டி ப்ளஸ் நடைமுறையின் மொத்த நீளம் 100 m், ரைட்டுங்களா? அடுத்து புகை வண்டியின் நீளம் பார்க்குறோம். அப்போ 36 km/h ப்ளஸ் 18 அதிகம் தான் சொல்லியிருக்காங்க, அவர் ரெண்டையும் கூட்டினே அளவு 54 km/h. இது மீட்ரு பை செகண்டாக பார்த்தனா 5/18 × 5, இந்த 18 அடித்தா 3 18, 3 × 5 = 15 15 × 5 = 75. அப்போ 75 m என்னென்னா புகை வண்டியின் நீளம் வந்து 75 m, புகை வண்டியின் நீளம் 75 m. அப்போ நடைமுறை நீளம் கேட்குறாங்க, மொத்த அளவு 100 m. இங்கே வாங்களேன், மொத்தம் என்னது, புகை வண்டி ப்ளஸ் நடைமேடை ரெண்டையும் கூட்டம் 100 m. இப்போ நடைமேடை நீளம் என்னன்னு கேட்டால் மொத்தம் 100 m, புகை வண்டி நீளம் எவ்வளவு, 75 m கழிச்சிட்டிங்களா, எவ்வளவு, 25 m. இப்போ நடைமேடை நீளம் எவ்வளவுனா 25 m. அடுத்து மதிப்பு காண்க, √50 + √128 = √N அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, இதனோட வேல்யூ என்னன்னாக்க, எண்ணோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ √50 எப்படி வச்சுக்கலாம், 25 × 2, 128 எப்படி வச்சுக்கலாம், 64 × 2 = √N. 25 ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும், 5 √2, 64 ரூட் எடுத்தால் வரும், 8 √2 = √N. அப்போ 5 √2 + 8 √2 கூட்டினா வரும், 13 √2 = √N. இருபுறம் வர்க்கப்படுத்து, ஸ்கொயர் பண்ணுங்கள், இப்படி வர்க்கப்படுத்தினா ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணும்போது 13² போனால் 169, √2² போனால் 2 தான். இப்போ √N² போனால் N, இப்போ ரெண்டையும் பேருக்கு 338, ஸோ N = 338. அடுத்த கேள்வி, N = 19 எனில் N+1 N+8 என்ற என்பதை 19 வகுத்தால் மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ N+1 N+8 எண்ணுக்கு எழுத கொடுக்குறாங்க, 19 + 1 = 20, எண்ணுக்கு 19 + 8 = 27, ரெண்டையும் பேருக்குனா 540. இப்போ 540 19 வகுத்தோம்னா இந்த இல்லையா, அது தமிழ்க்கு நம்ம மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8. அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து 8 அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், நண்பர்களே எகைன் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு நிறையா பேருக்கு நம்ம உதவி பண்ணணும், அந்த நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் 1 லட்சம் பேருக்காச்சும் நம்ம உதவி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த உதவி பண்ணுறதுக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இத்தனை பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்கள். நீங்கள் உதவி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவார், அதை மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. தென் சில பேருக்கு இதை விட ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தரமாக கமெண்ட்ஸ் பகுதியில் வந்து நீங்கள் ஒரு சம்மு போட்டு அதுக்கு ஷார்ட்கட் போடுங்களேன், வேறவங்களும் தெரியட்டுமே, நீங்களும் உதவி பண்ணுங்களேன். அதனால் கமெண்ட்ஸ் பதிவு பகுதியில் சப்போஸ் உங்களுக்கு சம்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ் பதிவு போடுங்க, நாங்கள் இமீடியட்டாக சால்வ் பண்ணுறோம், ரைட்டா? ஓகே நண்பர்களே,
அடுத்த கடைசி கொஸ்டின், ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களின் சராசரி வயது 16.95. அவர்களின் புதிய மாணவர் சேரும்போது சராசரி வயது 17 ஆகிறது என்றால் புதிய மாணவரின் வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சராசரி வந்து இதை விட கொஞ்சம் கூடுது, அப்படின்னா கண்டிப்பாக புதிய மாணவர்களின் வயசுமே கூடத்தான் செய்யணும். இது நார்மலாக எப்படி போடுவாங்க அப்படின்னா, 17 × மொதல் 40 மாணவர்கள், புதுசாக ஒரு மாணவர்கள் மொத்தம் 41, இப்போ ரெண்டே பேருக்குன்னா மொத்தம் 41 மாணவர்களோட மொத்த வயசு. அப்போ 40 × சராசரி, அப்புறம் 40 மாணவர்கள் மொத்த வயசு, அப்போ 697 − 678 ரெண்டையும் கழிச்சிங்களாக்கும் 19. இது நார்மல் மெத்தடு. கொஞ்சம் நீங்கள் எழுதாமல் செய்யணும், ஷார்ட்டாக பண்ணணும், ஃபில் பண்ணிங்கன்னா அப்படின்னா, இப்போ 40 பேருக்கு 16.95, 41 பேருக்கு 17. இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ லெஸ் ஆகுதுன்னா 0.05 இது லெஸ்ஸு. ஓரளவுக்கு 0.05 மோர் லெஸ் கிடையாது, மோர் மோராக இருந்துச்சுன்னா இப்போ 40 பேருக்கு எவ்வளோ அப்படின்னா 2 வந்து அதிகமாகும். அப்போ புதிய மாணவர்கள் வயசு என்னென்னா 17 + 2 = 19, இப்படி போடலாம். ஓகேவா நண்பர்களே, நன்றாக படித்து வெற்றி பெறணும். முக்கியமாக என்னன்னாக்கா, நம்மளோட என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, எது நல்லதோ அதை எடுத்துக்கணும். அதில் நிறைய பேர் குறை அப்படி சொல்கிறத விட பாசிட்டிவ் அதிகமாக இருந்தால் அதை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இன்னொன்றுனாக்கா, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர் போகிறதுக்கு ஏதோ வேண்டாம் வரப்பாக படிக்கிறது, அப்படிலாம் படிக்கக்கூடாது. இது தான் அப்படின்னு படித்தா தான் ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து இந்தியாவில் உள்ள வடநாடுக்காரங்களாம் ஏன் அதிகமாக வேலைக்கு இங்கே வராங்கன்னு சொன்னால், அவங்க படிக்காமல் வர முடியாது. அவங்க என்ன செய்யணும், டிகிரி படிக்கும்போதே படிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம என்ன செய்வோம், டிகிரியை படிக்கிறோம், எம்பிஜி படிக்கிறோம், எம்பிஏ எம்சிஏ படிக்கிறோம், திருப்பி ட்ரை பண்ணி எங்கேயாச்சும் ஒரு 10,000 வேலைக்கு போகிறோம், திருப்பி என்ன செய்யலாம், முடியாத வச்சு திருப்பி வந்து படிக்கிறோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலை வேணுங்கன்னா டிகிரி படிக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிடணும். சரி, நிறைய பேர் டிகிரி முடிச்சிட்டிங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போயாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஆனால் உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. ஓகேவா நன்றி நண்பர்களே. கமெண்ட்ஸ் பதில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொருன்னு பார்க்குறவங்க ஒன்று லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். எய்ம் இன்ஸ்டியூட் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி நன்றி.